அனைவருக்கும் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஸ்பெஷல் டேவா சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் டேவா மாத்துறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நட்டி சார். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள் சார். இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஜெயா டிவிக்கும் நேயர்களுக்கும் எனது இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு தீபாவளி, நம்ம எல்லாருமே வந்து பட்டாஸ்லாம் செம்மையாக வெடிச்சு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லணும். எஸ், நீங்கள் எப்படி வந்து காலையிலே ரெடி ஆனீங்க தீபாவளி அன்னைக்கு? தீபாவளி அன்னைக்கு வழக்கம் போல் 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஓகே, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அண்ணன் பசங்க தங்கச்சி பசங்களோட பட்டாசு வச்சுட்டு ஓகே, அப்புறம் நேரங்க வந்து டெம்பிள்லாம் போயிட்டு நேரம் வீட்டில் பலகாரம்லாம் சாப்பிட்டு நேரங்க வந்து அது எல்லாம் முடிச்சிட்டேம்மா அப்படின்றீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப்லே தீபாவளி, மறக்க முடியாத தீபாவளி அப்படின்னா எந்த தீபாவளி சொல்லுவீங்க? ஆல்மோஸ்ட் எல்லா தீபாவளியும் மறக்க முடியாது. ஏன்னா தீபாவளிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா ஃபேமிலியோட இருந்து கொண்டாடுற ஒரு விஷயம். ஸோ சின்ன வயசுலேருந்து இது ஒரு, ஏன்னா சின்ன ஒரு காலகட்டத்தில் வந்து சீக்கிரம் இருந்து பட்டாசு வெடிக்கணுங்கிறதே ஒரு ஒரு டாஸ்க்காக வச்சுருந்தோம். இப்போ அது கம்மி ஆயிடுச்சு. ஜென்ரலாக வந்து படங்கள் வேறு ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஃபேமிலி கொண்டாடணும், அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம், கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், எல்லாரோடையும் இருந்தோம், போய் படம் பார்க்கணும், இதுதானே. தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா, நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன படம் பார்த்துருக்கீங்க? ரஜினி சார் படம் தான் எல்லா படமும் பார்த்துருவோம். தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ரஜினி சார் படங்கள் பார்த்துருவீங்க. ஓகே, சோ இன்னைக்கு என்ன படத்துக்கு போக போறீங்க? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு படம், ப்ராமினென்ட்டான ரெண்டு படம் இருக்கு. சிவகார்த்திகேயன் சார் படமும் இருக்கு, கார்த்தி சார் படமும் இருக்கு, ரெண்டையும் பார்த்து வேண்டியது இன்னைக்கு. நீங்க டிஓபியா இருக்கீங்க, சினிமாட்டோகிராஃபரா இருக்கீங்க, அட் தி சேம் டைம் ஆக்டரா இருக்கீங்க. சோ ரெண்டுல எந்த துறை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறை, அண்ட் எதை வந்து உங்களுக்கு அதிகம் பிடிக்கும்? இல்ல, சினிமாங்கறது எகைன் நான் சொல்றேன், டீம் ஒர்க். சோ எனக்கு பேசிக்கா நான் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் எ சினிமாட்டோகிராஃபர். சோ மை ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு தட். ஓகே, பட் ரெண்டாவது இப்போ ஓரளவு நடிக்கிறதுனால ஸோ எனக்கு ரெண்டுமே பேரலாக தான் தெரியுது. ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் நிறைய வில்லன்ஸ் வந்துட்டாங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான வில்லனா யாரை சொல்லுவீங்க? ஃபேவரட்டான வில்லன்னா நான் பார்த்ததுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து எஸ்ஜே சூர்யா இன் மாநாடு. மாநாடு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், பிரமாதமாக பண்ணியிருந்தார். தலைவர தலைவர தலைவரனு எக்ஸ்ட்ரானரியாதது. சோ நீங்க கேமராமேனா வர்க் பண்றப்போ நீங்க பா இந்த ஸ்டண்ட் செம்மையா இருக்குப்பா அப்படினு ஃபீல் பண்ண படம்? ஹாலிடே படத்துல அக்ஷய் குமார் பண்ணிருப்பாரு. ஓ ஓகே, அது ரொம்ப நல்லா இருக்கும். துப்பாக்கியோட ஹிந்தி வெர்ஷன் அது. அந்த நான் பண்ண முதல்ல Black Friday வந்து பிளாஸ்ட் 1993 நடந்த, பாம்பேல நடந்த பிளாஸ்ட் பத்தி எடுத்துறோம். அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க, அது நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது அப்படினு சொன்னாங்க. சோ அது நிறைய படங்கள் இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு படத்துலயும் ஒரு 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 எஃபோர்ட் எடுத்து. Top 5. Okay, camera mans-ல வந்துட்டு இருக்கக்கூடிய persons-னா யார் யார் சொல்லுவீங்க? எனக்கு பிடித்த 5 சினிமாட்டோகிராஃபர்கள். ஆ, அப்படி சொல்லலாமா? முதல்ல பிடிச்சது பாலு மகேந்திரா சார். ஓகே. அப்புறம் அசோக் குமார் சார். ஓகே. அப்புறம் பிசி சார். ஓகே. அப்புறம் சந்தோஷ் சிவன் சார். ஓகே. வேர்ல்ட் லெவல்ல எனக்கு பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர் வந்து கான்ராட் எல் ஹால்னு ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்தார். ஹி இஸ் நோ மோர் நவ. ஓகே. சோ ஹி டைட் வைல் தி ப்ராசசிங் ஆஃப் பானிக் ரூம் ஒரு படம் பண்ணும்போது. வைல் தி ப்ராசஸ் ஆஃப் பானிக் ரூம். அதுக்கப்புறமா வந்து டாரியஸ் காஞ்சி பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்கும், அப்படி நிறைய பேர் பிடிக்கும். வாவ், இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு நட்டி சார்க்கு? இப்போ ஆக்சுவலா வந்து வெப் உங்களுக்கு தெரியும், அப்புறம் நம்மளும் ஜெயம் ரவி சார் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கிறோம். SMS ராஜேஷ் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன்ஸ் ஸ்க்ரீன் மீடியா தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்ஃபினிட்டின்னு ஒரு படம் ரெடியாக இருக்கு. அப்புறம் பகாசுரன் November 18 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு ரெண்டு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டா இருந்தது பண்றேன்னு சொல்லியிருக்கேன். சம்பவம்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன் நம்மளும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து. வாவ், சூப்பர். ஓகே, டிஓபியா என்னென்ன படங்கள் கமிட் பண்ணிருக்கீங்க? இன்னும் எதுவுமே கமிட் பண்ணல, இந்த வருஷத்துக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு. சோ அடுத்த வருஷம் தான். தமிழ் சினிமா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் ரோல் அப்படின்னு இருக்கும். சோ தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ரோல் நீங்க வந்து? காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணணும் எனக்கு ஆசை. காமெடி ஃபிலிம்ஸ், அது எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சார். இந்த ஒரு ஸ்பெஷல் டேல எங்க கூட ஜாயின் பண்ணி இந்த தீபாவளி அதுமா இருக்கிற எல்லா வேலையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஜெயா டிவிக்குன்னு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தீபாவளி எங்க கூட செலிப்ரேட் பண்ணதுக்கு நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக கொண்டு போனீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள்.